இடைத்தேர்தலை பொறுத்தவரை முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம், இந்த விடியாத அரசு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினர் என்று சொல்லக்கூடிய நிர்வாக இயந்திரத்தை முழுமையாக முடுக்கிவிட்டு எப்படியாவது குறுக்கு வழியிலாவது இன்றைக்கு மக்கள் வந்து ஒரு கடுமையான அதிருப்தி இந்த விடியாத அரசின் மீது இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு குறுக்கு வழியிலே ஒரு போலியான வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக எல்லாவித அத்துமீறல்கள், ஜனநாயக விரோத செயல்கள் அத்தனையுமே அரங்கேற்றி வருகின்றது. அதற்கு முத்தாய்ப்பாகத்தான் ஒரு கூட்டத்திலே கூட உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த திரு நேரு அவர்கள், அவர் உரையாடலை கேட்டவர்களுக்கு நிச்சயமாக தெரியும், ஜனநாயகம் செத்துவிட்டது என்கின்ற வகையிலே தான் அவர் உரையாடல் இருந்தது. என்னென்று சொன்னால் திருமங்கலம் பார்முலா போன்று இதிலேயே முழுமையான அளவிற்கு பணத்தை மட்டுமே ஒரு பணநாயக வெல்லும் என்ற அடிப்படையில் அந்த ஒரு பண ஆயுதத்தை இன்றைக்கு எடுத்து அதன் அடிப்படையில் வந்து அந்த உரையாடல்கள்லாம் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் வைரலாக போயிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அதையெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் கவனத்தில் கொண்டு 100% அளவிற்கு ஒரு நியாயமான, சுதந்திரமான, அமைதியான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற வகையில் கோரிக்கை விடப்பட்டது. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.